Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெட்ரூம் ஆர்கனைசேஷன் வீடியோ தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னை இன்னும் வீடியோ போடுறதுக்கு அதிகமாக மோட்டிவேட் பண்ணும். ஓவராலாக பெட்ரூம் நான் வந்து இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நான் அதிகமாக எதுவும் டம்ப் பண்ணலை. அத்தியாவசியமாக நமக்கு என்ன தேவைப்படுமோ அது மட்டும்தான் நான் வந்து வச்சுருக்கேன். மினிமம் திங்ஸ் வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து தீவான், நான் இங்கே யூஸ் பண்ணாதனால இது வந்து அப்படியே நிறுத்தி வச்சுட்டு சைட் டேபிள் மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது மேலே நான் என்னென்ன வச்சுருக்கேன்றதே பார்க்கலாம். இதில் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பெட்ரூமில் நம்ம எப்போதுமே வெறும் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மட்டும் வைக்காமல் நேச்சுரலாக இருக்கிற பிளான்ட்டும் வைக்கணும். அது வந்து ப்ரீத்திங்க்கு வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேக் சைட் வந்து விண்டோ இருக்கிறனால சன்லைட் கூட வரும். அதனால் இந்த இடத்துல வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். எதனாவது ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து பெட்ரூமில் வைக்கிறது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. கீழே இருக்கிற பேஸ்கெட் வந்து பிளாஸ்டிக் தான். அதில் வந்து சணல் கயிறு வச்சு சுற்றிட்டு அதில் ஒயிட் கலர் மணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அங்கங்கே நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இன்னொரு பேஸ்கெட்லேயும் சணல் கயிறு வச்சு சுற்றிட்டு மிரர் சீக்வன்ஸ் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இந்த பேஸ்கெட்டில் வந்து ஹார்ட் டிஸ்க், கால்குலேட்டர் இது மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். பாக்ஸில் வந்து பென், பென்சிலெலாம் வச்சுருக்கேன். அப்புறம் லேப்டாப், லேண்ட்லைன், அப்புறம் யூபிஎஸ் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த தீவான்லேயே வந்து நான் வச்சுருக்கேன். விண்டோவில் கர்டைன் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் நல்லா திக்கான கர்டைன் போட்டு மிடில் வந்து தின்னாக இருக்க மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது ஏர் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைட்டு கூட வந்து பெட்ரூமில் ரொம்ப பிரைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப டிம்மாக இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இதுக்கு பக்கத்திலே வந்து பெரிய சைஸில் ஒரு கபோர்டு வச்சுருக்கோம். அது மேலே வந்து ஆர்டிஃபிஷியல் மேப்பிள் லீஃப் இருக்க மாதிரி ஒரு இதுதான் நாங்கள் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். கபோர்டினுடைய மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து சால்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி அந்த நம்ம டச் பண்ணாத இடத்துல வந்து அந்த மாதிரி வைக்கிறது வந்து வாஸ்துப்படி ரொம்ப நல்லது. அதுக்காகத்தான் இப்போ பெட்னுடைய ஒரு சைடில் வந்து ஃபுல்லாக நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பெட்டுக்கு மேலே வந்து புத்தா ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். வேறு எதுவுமே நான் வாலில் வைக்கலை. எனக்கு எப்போதுமே பெட்டில் வந்து பிளெயினாக இருக்கிற மாதிரி பெட் ஸ்ப்ரெட் போடுறது ரொம்ப பிடிக்கும். டிசைன் எதுவும் இல்லாமல் பிளெயினாக இருக்கும்போது பார்க்குறக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும். பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் வச்சுருக்கேன். பெட்னுடைய இன்னொரு சைடில் வந்து நான் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு மிரர். நல்லா நம்ம சாரீ இந்த மாதிரிலாம் வேர் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதுக்காக தான் இங்கே வந்து ஒரு பெரிய சைஸில் மிரர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஃபெய்ரி லைட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கே. அந்த கார்னரில் மட்டும் ஒரே ஒரு ஃப்ளார் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். பெட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சைட் டேபிள் போட்டு அதில் வந்து ஒரு கிளாக் வச்சுருக்கேன். அப்புறம் புத்தா ஃபேஸ் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து ஒரு ஹார் கிளாஸ் வச்சுருக்கேன். அது நமக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். பக்கத்துலேயே வந்து ஒரு கிளாஸில் விளக்கேற்றி வச்சுருப்பேன். இதே மாதிரி ஒரு இதை வந்து நான் லிவிங் ரூம் வீடியோவில் கூட நான் காமிச்சிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு சின்னதாக ஒரு டாய் மாதிரி உள்ளே வச்சுட்டு அதில் நான் வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு விளக்கேற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உள்ளே எதனால் போடும்போது பார்க்குறக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பதிலாக வந்து பெபிள்ஸ் போடலாம், இல்லைன்னா ஃப்ளவர், பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் எசன்சியல் ஆயிலும் அகர்பத்தியும் போட்டு வச்சுருக்கேன். வீடே வந்து ரொம்பவுமே ஸ்மெல்லாக இருக்கும். நைட் டைம் ரொம்பவுமே நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் ஃபேன் ஓடிட்டு தான் இருக்குது, இருந்தாலும் அந்த விளக்கு வந்து நின்றுடாமல் எரியும். இந்த மாதிரி ஏற்றும்போது என்ன தீர்ற வரைக்குமே அந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்கும். என்ன தான் நைட் லேம்ப் இருந்தாலுமே பெட்ரூமில் வந்து இந்த மாதிரி ஆயில் விட்டு நம்ம ஏற்றுற விளக்கில் வந்து நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது அது நமக்கு நல்ல பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும், ஹெல்த் வைஸும் வந்து ரொம்பவுமே நல்லது. பக்கத்தில் வந்து ரெண்டு சின்ன சைஸில் கபோர்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு மேலே வந்து தேவையான பொருள் எல்லாம் வந்து தனித்தனியாக நான் வந்து பாக்ஸ் போட்டுட்டு வச்சுருக்கேன். கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து இன்னர்ஸ் வந்து நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து ஒரு டேபிள் ஃபேன் வச்சுருக்கேன். இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெருசு, இதில் வந்து சீலிங் ஃபேன் ஒரு ஃபேன் மட்டும் ஓடும்போது காற்று வந்து ஃபுல்லாக பத்தாது, அதனால் வந்து டேபிள் ஃபேனும் வச்சுருக்கேன். எப்போதுமே பெட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மேட் இருக்குது, ரொம்பவுமே நல்லது. நான் வந்து கார்பெட் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இதுவும் வந்து ப்ரௌன் கலர் தான் மேக்ஸிமம். நம்ம இதில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணதே வந்து ப்ரௌன் கலர் தான், அதனால தான் என்னோடய கட்டில் கபோர்டு எல்லாமே வந்து ப்ரௌன் கலர்லேயே இருக்கும். பெட்ரூமில் எப்போதுமே நம்ம வந்து மினிமமான அதே சமயம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வச்சு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமாக தான் அமையும். எக்ஸாம்பிளுக்கு இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறது, அப்புறம் விளக்கேற்றி வைக்கிறது, சால்ட் இந்த மாதிரிலாம் வைக்கிறது எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை நமக்கு கொடுக்கும். சிம்பிளாக நான் இந்த மாதிரி தான் நான் பெட்ரூம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.